வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் இந்த பசில் கார்னர் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு பசில் பார்ப்போம். ஸோ என்னென்னா, இங்கே ஒரு நாலு கார்னர் இருக்குது, ஏபி டிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரேட் இருக்குதுன்னு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஏ பாயிண்டில் ரேட் இருக்குது. ஸோ அந்த ரேட் வந்து என்ன செய்யுதுன்னா, ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து டிக்கு போகுது, டிலேருந்து திரும்பி சிக்கு போகுது, திரும்பி சிலேருந்து ஏக்கு போகுது, இப்படி வச்சுக்குவோம். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ ரேட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய இப்போ சம் வந்து எப்படின்னா, இங்கே எவ்வளோ ரேட் இருக்கோ அது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு முன்னாடி டபுள் மடங்கு ஆயிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த டபுள் மடங்கு ஆகிற எலி அந்த ரேட் வந்து இங்கேருந்து இங்கே போகும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ரேட்டை வந்து இந்த கேட், இந்த பூனை வந்து எடுத்து சாப்பிட்றது. இங்கே எவ்வளவு எடுக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அதாவது எவ்வளவு எலி இந்த பூனை எடுத்து சாப்பிடுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ இங்கே பீலில் எலி போய் சேர்ந்துருச்சு, கொஞ்சம் எலி போய் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மிச்ச எலி திரும்பி இந்த பீலேருந்து டீக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் டபுள் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த டபுள் ஆகிற எலி மறுபடியும் பீலேருந்து டீக்கு போகும்போது இந்த கேட் என்ன செய்யுதுன்னா, மறுபடியும் கொஞ்சம் எலியை எடுத்து சாப்பிட்றது. இது எவ்வளவு எலி எடுத்து சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ வெளி இது எடுத்துச்சோ அதே ஈக்குவல் அமௌண்ட் தான் இங்கேயும் அது எடுக்குது இந்த பூனை, சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீக்கு கொஞ்சம் எலி வந்துருச்சு. இது என்ன ஆகுது, மறுபடியும் இந்த டீலேருந்து சீக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் டபுள் ஆகுது. ஸோ டபுள் ஆகுது, மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகுது. இங்கே போகும்போது இந்த கேட் என்ன செய்யுது, மறுபடியும் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது. அதுவும் அதே அளவு தான், இங்கே எவ்வளோ எடுத்துச்சோ அதே தான் இங்கேயும் எடுக்குது, அதே தான் இங்கேயும் எடுக்குது. திரும்பி இந்த சீக்கு போனோடனே மிச்சம் உள்ள எலிகள், அதாவது சீலேருந்து ஏக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் டபுள் ஆகுது, டபுள் ஆகி சீலேருந்து ஏக்கு போகுது. அப்படி போகும்போது மறுபடியும் அந்த பூனை என்ன செய்யுதுன்னா, இங்கேருந்து கொஞ்சம் எலி அதே அமௌண்ட் ஆஃப் எலியை எடுத்து சாப்பிட்றது. அதாவது இங்கேருந்து எடுக்கிறது, இங்கேருந்து எடுக்கிறது, இங்கேருந்து எடுக்கிறது, எல்லாமே ஒரே தொகை தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இங்கே ரெண்டு எலி எடுத்துச்சுன்னா இங்கேயும் ரெண்டு தான் எடுக்குது, இங்கேயும் ரெண்டு தான் எடுக்குது, இங்கேயும் ரெண்டு தான் எடுக்குது. இப்போ இந்த சீலேருந்து ஏக்கு போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த பூனை வந்து கொஞ்சம் எலி எடுத்துட்டு மிச்சம் அந்த ஏக்கு வந்து எந்த எலியுமே போய் சேரலை, அதாவது அது ஜீரோவாயிருக்கு. அப்போனா என்ன சேருக்குது, பூனை வந்து எல்லா எலியும் சாப்பிட்ருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போனா இந்த ஏலேருந்து எவ்வளோ எலி இருந்துச்சு, அதாவது இன்ஷியலாக எவ்வளோ எலி இருந்துச்சு, பூனை எவ்வளோ எலி ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்குது அப்படிங்கிறத ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஏல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ எலி இருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம அது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோம், ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எலி வந்து டபுள் ஆகிடுது, அப்போ இது வந்து டூ எக்ஸ், சரிங்களா? அப்போ திரும்பி இங்கே என்ன சொல்கிறோம், அந்த பூனை கொஞ்சம் இதோ சாப்பிட்றது, அப்போ இது எவ்வளவு சாப்பிடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் மைனஸ் ஒயின்னு நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா எவ்வளோ எலின்னு எனக்கு தெரியாது, அதனால் மைனஸ் ஒய். அப்போ பிக்கு எவ்வளோ எலி போய் சேருது, இந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த எலி தான் போய் சேருது, சரிங்களா? பியில் என்ன ஆகுது, இந்த தொகை வந்து மறுபடியும் டபுள் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா பியிலேருந்து டீலுக்கு போகும்போது இது டபுள் ஆகுது. அப்போ பியில் இந்த மாதிரி டபுள் ஆகிடுது, சரிங்களா? திரும்பி பியிலேருந்து டீக்கு போகும்போது என்ன ஆகுது, அதே அமௌண்ட் ஆஃப் எலி தான் எடுக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மறுபடியும் மைனஸ் ஒய் தான் அது எடுக்குது, ஏன்னா இங்கே ஒய் தான் எடுத்திருக்கு, அப்போ இங்கேயும் ஒய் தான், அதனால எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ திரும்பி டீல போகும்போது என்ன ஆகுது, நம்ம என்ன செய்யிருக்கோம், டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் டீல வந்து என்ன ஆகுது, இது டபுள் ஆகுது, அப்போ இது இந்த மாதிரி ஆயிரும். திரும்பி டீலேருந்து சீக்கு போகும்போது என்ன செய்ய ஆகுதுன்னு சொல்கிறோம், மறுபடியும் எலி எடுத்து சாப்பிடுது, அதுவும் அதே மைனஸ் ஒய் தான், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகுது சீல, கரெக்டுங்களா? அப்போ சீலேருந்து மறுபடியும் ஏக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, இது டபுள் ஆகுது, இப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம், டபுள் ஆகுது. திரும்பி சீலேருந்து ஏக்க போகும்போது அதே அமௌண்ட் ஆஃப் எலி, அதாவது அதே அமௌண்ட் ஆகுதுன்னா மைனஸ் ஒய் தான், பூணு எடுத்து சாப்பிட்றது, கரெக்டுங்களா? அப்போ இது வந்து இந்த மாதிரி இப்போ வந்துடும், சரிங்களா? திரும்பி ஏக்க என்ன போய் சேருது, ஒரு எலியுமே போய் சேரலை, அதாவது ஜீரோவாயிருது, கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் இப்போ கிடைக்குது, 16x 15y இந்த மாதிரி கிடைக்குது.
சரி, இந்த 16x 15y இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை வச்சு நம்ம எழுது, இதை வந்து எக்ஸு ஒய்யை நம்ம இன்டர்ப்ரேஷன் தான் பண்ணிக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஏல வந்து இன்ஷியலாக 15 எலி இருக்குன்னு அர்த்தம். பூனை வந்து ஒவ்வொரு தடையும் 16 எலியை எடுத்து சாப்பிட்ருக்குன்னு அர்த்தம். அதான் ஆன்சர். இந்த இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ராட். இது வந்து 16ங்கிறது வந்து ராட் டேக் பை கேட். சரி, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏல வந்து 15 எலி இருக்கா, இது என்ன ஆகுதுன்னு சொல்கிறோம், கிளம்புறதுக்கு முன்னாடி டபுள் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இது 30ன்னு ஆயிருக்கு. ஸோ திரும்பி வந்து 30ன்னு ஆகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திரும்பி பிக்கு போக முன்னாடி எடுத்துருது, அதாவது 16 எலி இதில் எடுத்துருது. சரிங்களா, அப்போ மிச்சம் 14 தான் இருக்குது. பியில் என்ன ஆகுது, மறுபடியும் இது டபுள் ஆகுது, 28 ஆகுது. திரும்பி பியிலேருந்து சீக்கு போகும்போது அதே அமௌண்ட், அதாவது 16 எலி தான் மறுபடியும் எடுத்து சாப்பிட்டுக்குது. கரெக்டுங்களா? அப்போ இது என்ன ஆகுது, 28 இல்லை 28 மைனஸ் 16 நம்மளுக்கு போட்டோம்னா என்ன வரும்னா நம்மளுக்கு 12 வரும். திரும்பி டீல் என்ன ஆகுது, மறுபடியும் இது டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 24. ஸோ இந்த 24ல் மறுபடியும் டீலேருந்து அங்கே டீலேருந்து சீக்கு போகும்போது 16 எலி, அதாவது 16 வந்து நம்மளுக்கு அது சாப்பிட்ருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இதை சாப்பிட்டா நம்மளுக்கு இங்கே மிச்சம் இப்போ எத்தனை தான் இருக்கும், 8 தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ சீல மறுபடியும் என்ன ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம், இது டபுள் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இது 16 ஆயிடுச்சு. திரும்பி சீலேருந்து ஏக் போகும்போது அதே 16 எலி தான் பூனை எடுத்து சாப்பிடுது. அப்போ திரும்பி நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. சரியாயிடுச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகுது. ஸோ ஏழில் வந்து 15 எலி இருக்குது. பூனை வந்து ஒவ்வொரு தடையும் 16 எலி சாப்பிட்டு நம்ம சொல்கிற மாதிரி பண்ணோம்னா கரெக்டாக 0 வந்துடுது. ஸோ ஆன்சர் இது தான், எலி வந்து இன்ஷியலாக 15 இருக்குது, பூனை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு தடையும் 16 எலி எடுத்து எடுத்து சாப்பிட்றது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.